சிறப்போடு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர். அவர் வந்தால் கழகத்திற்கு ஒரு நல்வரவாக, கழகத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகை நிச்சயம் அமையும் என்று எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். அவைகளெல்லாம் பொய்யாக இல்லை, அது உண்மையாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய மதியழகன் அவர்கள் இயக்கத்திலே சேர்ந்து மிக சிறப்பாக பணியாற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அவரும் ஒரு துணையாக இருந்து பணியாற்றி இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார், துணை நின்றிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பின்னால் பருகூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக நின்று அதிலும் அவர் வெற்றி பெற்று இன்றைக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக அந்த தொகுதி மக்களுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற அந்த பாணியை நான் கூர்ந்து கவனித்ததுண்டு. ஆக அவர் உரையாற்றுகிற போது தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள், அதேபோல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் தெளிவாக விளக்கமாக விரிவாக அந்த அவையில் எடுத்து வைத்து வாதிடுகிற அந்த பாணியெல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக அவரை சேர்த்ததில் எந்த தவறும் இல்லை. அவர் சேர்த்ததில் இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல் வீரராக இருக்கக்கூடிய நம்முடைய மதியழகனுடைய அருமை மகன் கௌசிக் தேவு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் அவருடைய பேர்த்திக்கு நம்முடைய பைந்தமிழ்ப்பாரி இளைஞரணியின் மாநில துணைச் செயலாளர் தம்பி பைந்தமிழ்ப்பாரியினுடைய மகளை கரம் பிடித்து இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கை ஒப்பந்தத்திலே வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொண்டு இல்லறத்தில் அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே வரியில் சொல்லணும்னா, இது ஒரு சீர்திருத்த திருமணமாக நடந்தேறியிருக்கிறது. சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக நடந்தேறியிருக்கிறது. இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, தமிழ் திருமணமாக, அந்த தமிழுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தாரே, அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற்று இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியில் இந்த திருமணம் நடந்தேறியிருக்கிறது. இது போன்ற திருமணங்கள், இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1967 முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67 தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முதல் தீர்மானமாக அவர் கொண்டு வந்து நிறைவேற்றி தந்த தீர்மானம்தான் சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம், இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்தேறியிருக்கிறது. அதே நேரத்தில் நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது, இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 6வது முறையாக பொறுப்பேற்று நம்முடைய கழகம் மிக சிறப்பான வகையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோமோ, தேர்தல் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோமோ, அத்தனையும் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பல.
ஆனால் நிச்சயமாக உறுதியாக ஒரு 70% அதில் நிறைவேறி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 30% விரைவில் அதை நிறைவேற்றுவோம், அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று எல்லோருக்கும் உங்களுக்கும் நன்றாக தெரியும். அதை இன்றைக்கு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். விமான நிலையத்திலிருந்து அரசினர் விடுதி செல்லுகிற வரையில், அதுவும் இரவு 8 மணி அளவில் புறப்பட்டு இந்த விடுதிக்கு செல்லணும்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் மக்கள் தந்த வரவேற்பை நான் பெற்றுக்கொண்டு சென்ற காரணத்தை ஏறக்குறைய 2 மணி நேரம் ஆச்சு நான் போய் சேருவதற்கு. போகிற வழியெல்லாம் சாலையின் இருமுறைகளிலும் பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆக எல்லா தரப்பு மக்களும் இருமுறைகளும் நின்று கொண்டு என்னை வாழ்த்தி, வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டு, அதே நேரத்தில் ஆங்காங்கே ஒரு சிலர் மனுக்களையும் கொடுத்து, எப்பவும் சில பேர் மனுக்களை கொடுக்குறப்போ கொஞ்சம் ஏக்கத்தோடு கொஞ்சம் வருத்தத்தோடு கொடுக்குற பாணியைத்தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் மனுக்களை கொடுக்குற போது மகிழ்ச்சியோடு பூரிப்போடு நம்பிக்கையோடு அதுவும் கொடுத்துட்டு நன்றி நன்றிங்கிறாங்க. ஏதோ முடிஞ்சிட்ட மாதிரி மனு கொடுத்த உடனே இது முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை இன்றைக்கு மக்களிடத்தில் வந்திருக்குன்னா அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற தலைப்பிலே ஒரு பயணத்தை நான் நடத்தினேன். அந்த பயணத்தை நடத்தினப்போ ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நேரடியாக வந்து மனுக்களை கொடுக்கலாம். மேடையில் ஒரு பெட்டி வச்சுருப்போம், அந்த பெட்டியில் அந்த மனுக்களெல்லாம் போடப்படும். நேரடியாக வந்து மனுக்களை கூட போட வேண்டிய அவசியம் இல்லை, வருகிற வாசலில் நுழைவாயில் கிட்டத்தட்ட ஒரு 100 இளைஞர்கள் டேபிளில் போட்டு சேரை போட்டு உட்கார்ந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதற்கு பிறகு அவர்களெல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தான் அந்த பெட்டிக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த பெட்டியை அந்த மக்களுக்கு முன்னாலேயே அதை பூட்டி ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள்ளாக இவைகளெல்லாம் தீர்த்து வைக்கிற முயற்சியில் நான் ஈடுபடுவேன் என்று உறுதி தந்தேன். நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த பெட்டிகளெல்லாம் கோட்டைக்கு வந்துச்சு. அதற்கென்று ஒரு துறை உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கென்று ஒரு உயர் அதிகாரி, ஐஏஎஸ் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி நியமிக்கப்படுகிறார். ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. அவைகளெல்லாம் பிரித்து பார்க்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு ஆராய்ந்து எந்தெந்த பணிகளெல்லாம் உடனுக்குடன் முடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு, ஆக அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களில் 70% அத்தனையும் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதற்கென்று ஒரு இலாக்கா, அதற்கென்று ஒரு அதிகாரி, ஒரு கண்ட்ரோல் ரூமே வச்சுருக்கிறோம். நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்வது உண்டு. எவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு, எவ்வளோ மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு, எவ்வளோ மனுக்கள் என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன நிலையில் இருக்குது, ஏன் தீர்வு காணப்படலை, என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை அங்கே சென்று ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரம் சென்றேன், ஆய்வு நடத்துவதற்காக போயிருந்தேன். அங்கே ஒரு 200 பேர் உட்கார்ந்து கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டெலிஃபோன் பண்ணி உங்கள் காரியம் என்ன, முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 4-5 பேரிடம் தொலைபேசியில் பேசினேன்.
முடிஞ்சவர்கள் சில காரியங்கள் முடிஞ்சவர்களிடத்தில் பேசினேன், நன்றி சொன்னாங்க, மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. அப்பொழுது ஒரு தோழரிடத்தில் பேசுகிறப்போ, கிட்டத்தட்ட நான் 10 வருஷமாக இதுக்காக அலைஞ்சேன், கடந்த கால ஆட்சி நடக்கலை, 10 நாட்களில் உங்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு 10 நாட்களில் நான் நினச்ச காரியம் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்தினுடைய பேரை மாற்றி என் பேரை மாற்றி எழுதி கொடுத்துட்டாங்க, மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்களே பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பூரிப்போடு பேசினார். அது குறித்து அடுத்த நாள் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி வருகிறது, அவர் இடத்துல ஒரு சிறப்பு பேட்டி எடுக்கிறாங்க, அதை உட்காந்து நானும் பார்த்தேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் அந்த சம்பவத்தை சொல்கிறார், இத்தனாம் தேதி முதலமைச்சர் என்னோடய தொலைபேசியில் பேசினார், 10 வருஷமாக முடியாத ஒரு காரியத்தை 10 நாட்களில் முடிஞ்சிருச்சு, அதை வந்து முடிஞ்சிருச்சான்னு முதலமைச்சரே என்னிடத்தில் தொலைபேசியில் ஃபோன் போட்டு கேட்டார், தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணி கேட்டார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னார், இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்டையும் சொல்லலை, அதை சொன்னால் அவரே ஆச்சரியப்பட்டிருப்பார். நான் அவரோட பிரசிடென்சி காலேஜில் ஒன்றா படித்தேன், நான் அவருடைய கிளாஸ்மேட் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு அதிர்ச்சியமாக போச்சு. ஆக இப்படி பல சம்பவங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசியல் நோக்கத்தோடு அல்ல. இப்போ கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம், 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு நீங்கள் தெரிவித்தா அதையும் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்து, அது எடப்பாடி தொகுதியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழி இன்னும் உண்டு. அதில் முக்கியமாக எதுன்னு சொன்னீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு, அது ஒரு சஸ்பென்ஸாகவே நம்ம சொல்லலை, அவங்க கட்சிக்குள்ளேயே சொன்னது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர், அதற்கு துணை முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சியில் ஒரு மிக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அம்மையார் எப்பெல்லாம் அந்த பதவியிலேருந்து விலகிறாங்களோ, அவங்க நீக்கி வைக்கிறாங்களோ, நீதிமன்ற தீர்ப்பு வருதோ, அப்பெல்லாம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவருங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளை அவர் கோபத்தோடு ஆத்திரத்தோடு அந்த அம்மையாருடைய நினைவிடத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆவியோடு பேசுகிறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தார். அங்கே போய் தியானம் பண்ணார், நீதி கேட்டார். அங்கே இப்படியெல்லாம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும், அந்த அம்மையாருடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு அவரே சொன்னார். அவரை சரி செய்ய வேண்டும்பதற்காக ஒரு ஒப்புக்காக ஒரு கமிஷன் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைஞ்சது. ஆக அந்த கமிஷன் எவ்வளோ வருஷம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சும்மா ஒப்புக்காக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த நேரத்தில் நாம் சொன்னோம், நாம் ஆட்சிக்கு வந்தால் அந்த கமிஷனை முறையாக நடத்தி முறையான அறிக்கையை பெற்று முறையாக நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தோம். 5-6 நாட்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் அந்த அறிக்கையை வந்து எங்களிடத்தில் கொடுத்தார். அந்த அறிக்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன், சட்டமன்றத்தில் வரும். ஏன்னா வெளிப்படையாக வைக்கிறோம், எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம், சட்டமன்றத்தில் வச்சு வெளிப்படையாக வச்சு அதுக்கு உரிய நடவடிக்கையை சட்டமன்றத்தின் மூலமாகவே நிறைவேற்றி அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுதான் அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்து அதே போல் தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவம், நான் அது உள்ளே போக விரும்பல, திருமண நிகழ்ச்சி, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி. ஆக தூத்துக்குடி நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதுவும் அந்த ஆட்சி காலத்தில் தான். அந்த ஆட்சி காலத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சேன்னு பத்திரிகைகள் கேட்டப்போ, அப்படியா, எனக்கு தெரியாது, டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் அவர். ஆக அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கை, ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் அவருடைய அறிக்கை,
அதுவும் ஒரு மாத காலத்திற்கு முன்பு இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதுவும் விவாதித்தோம் சட்டமன்றத்தில். அதனுடைய விவகாரங்கள்லாம் சட்டமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சட்டமன்றத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அவைகளெல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி. ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிமொழிகளை, தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றலை, நிறைவேற்றலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னோம். வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டதே அந்த கையெழுத்து தான், அதுதான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முட்டை இது பால் விலையை குறைச்சோம், பெட்ரோல் விலையை குறைச்சோம், தந்த உறுதிமொழிகள். வருகிற 5ஆம் தேதி டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றார். எதுக்குன்னு கேட்டால், ஸ்மார்ட் ஸ்கூல், ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னு அரசு மாநகராட்சியினுடைய பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கு ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம். டெல்லிக்கு நான் போனப்போ அதை பார்த்துட்டு வந்தேன். அதை தொடங்கி வைக்க வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். வரக்கூடிய அதே நேரத்தில் தான் அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மாணவியர்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று உறுதிமொழி கொடுத்தோம். அந்த திட்டத்தையும் அன்றைக்கு தான் தொடங்க போகிறோம். இன்னொன்று இருக்குது. இப்போ கூட வர்றப்போ சில தாய்மார்கள் கேட்டாங்க, உரிமை தொகை என்னாச்சு, மாதம் 1000 கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. வரும், நிதியை ஓரளவுக்கு சரி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அதையும் சரி செஞ்சு நிச்சயமாக உறுதியாக அதையும் நிறைவேற்றுவோம் என்பது உறுதி. அதில் எந்த சந்தேகம் பட வேண்டாம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின். ஆகவே அந்த நம்பிக்கையோடு இருங்கள். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக அந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சியில் அத்தனை பேரும் கலந்து கொண்டு நம்முடைய பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் இல்லத்தில் அவருடைய பேர்த்திக்கு, நம்முடைய பைந்தமிழ்ப்பாரனுடைய அருமை மகள் ஸ்ரீநிதி அவர்களுக்கும், ஸ்ரீநிதி அவர்களுக்கும், அதேபோல் பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் அவருடைய அருமை மகன் கௌசிக் தேவர்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். நேரமில்லை, விமானத்தை நான் பிடித்தாக வேண்டும். எனவே சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறை அமைத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். மணமக்கள் எல்லா நன்மையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள், 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 வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.